எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லஜின் மீடியாஸ் சௌந்தர்யு சிக்மார். எல்லாருக்கும் காலை வணக்கம். தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாக நீங்கள் இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. விஜய் ஆண்டனி ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் நேஷனல் அவார்ட் வின்னிங் டிரெக்டர் ஃபார் ஹைலி ஆன்டிசிபேட்டட் சீக்வல் த ஃபர்ஸ்ட் லுக் வில் பி ரிவீல்டு ஆன் ஹிஸ் பர்த்டே ஆன் July 24th அப்படிங்கிற போஸ்டர் நீங்கள் கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற சில கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அது சீக்வல் ஃபிலிம், அதுவும் நேஷனல் அவார்டு வின்னிங் டிரெக்டர் விஜய் ஆண்டனி வந்து கைகோர்க்க போகிறாரு அப்படிங்கிறப்ப, விஜய் ஆண்டனி ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ அது என்ன மாதிரியான படமாக இருக்கும், அது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். அது சீக்வல்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று வரைக்கும் சீக்வல்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சின்ன சிம்பிளை வச்சு நான் என்ன படமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். கெஸ் த நேம் ஆஃப் த மூவி, இந்த சிம்பிளை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது பிச்சைக்காரன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பிச்சைக்காரன் படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த சிம்பிள் வந்து அந்த இதில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இன்சர்ட் பண்ணல, பட் நீங்களும் கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் பிச்சைக்காரன். ஸோ அந்த படத்தோட சீக்வலுக்காக ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் டிரெக்டரோட தான் ஜாயின் ஹேண்ட்ஸ் அகெயின். இந்த படத்தை சசி இயக்கியிருந்தார் பிச்சைக்காரன் 1. ஸோ மேபி 2 இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சீக்வலாக, அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை கிளம்பு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து அமையும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பிச்சைக்காரன் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. பிச்சைக்காரன் அந்த மூர்த்தி ஒருத்தர் பிச்சைக்காரன் மூர்த்தி இருக்கார்ல, அவரும் சொல்லியிருப்பார் அந்த 500-1000 நோட்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை 2016 அந்த படத்தில் இயக்குனர் சசி அவர்கள் அவரை வச்சு சொல்ல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 2020 ஏற்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், அரசியல் சூழ்நிலைகள் இதெல்லாம் வச்சு ஒரு சீக்வல் வந்து வரும். சசியோட ஸ்கிரிப்டில் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை வேறு ஏதாவது டேரக்டர் வந்தால் கூட அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ எப்படி வந்தாலும் அது சீக்வலாக இருக்கும். ஏன்னா சொல்லிட்டாங்க இல்லையா 24 என்ன கிழமைன்னா வெள்ளிக்கிழமை உழுது, வெள்ளிக்கிழமை வந்து அவருடைய பர்த்டே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம், நம்ம கெஸ் பண்ண மாதிரி அது கரெக்டாக இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வந்து 24th of July ரிவீல் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஷேர் கமெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் எஸ் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.